சோ ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு சாதாரண ஒரு கூலி வேலை பாக்குற ஒருத்தவங்க மாதிரி ட்ரெஸ் அப் பண்ணிட்டு நம்ம ஜோசல் காஸ்ல போய் 6 lakhs ஒருத்த கோல்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போறோம். சோ அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு, ஒரு சாதாரண பீப்புள மதிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறத நம்ம பாப்போம். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து உங்களை அடிலாம் வாங்க ரெடி ஆயிட்டாங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன். மேக் ஒர்க் போயிடலாம். என்ன பண்ற தெரியல. ஸோ அகாய்ஸ் ஃபுல் செட்டப் ரெடி, ஃபுல் மேக்கப் ரெடி ஆச்சு. நம்ம இப்போ போக வேண்டிய சல்கஸ்க்கு நான் போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ற வீடியோவை. ஓகே, லெட்ஸ் கோ. ஸோ ஒருவே வந்தாச்சு, நம்மளை பேசிருக்கு பின்னாடி தான் இருக்குது ஜோசல் காசு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் உள்ள லேடிஸ் அனுப்பிச்சாச்சு, ஏன்னா நம்மளுக்கு எப்படி நகை வாங்க தெரியாது. ஸோ அதனால் அவங்க போய் நகையெல்லாம் செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம போய் உள்ள விட்டாங்கன்னா, ஒரு வேலை செக்யூரிட்டி வந்து உள்ள விட்டுட்டாரு அப்படின்னா, அந்த நகைக்கு நம்ம பில்லை பே பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் விசாரிப்போம் என்னென்ன பேங்கல் இருக்கு அப்படின்னு, நம்ம மதிக்கிறாங்களா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னா நம்ம வீட்டில் பே பண்ணிட்டு அப்படியே வந்துடலாம். ஒரு வேலை மதிக்கல அப்படின்னா ஆல்டர்னேட் தான் வச்சிருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு போட்டு போல ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு வந்துட்டேன். அந்த ட்ரெஸ்ஸை நம்ம திருப்பி போட்டுட்டு எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ மோஸ்ட்லி மேலே பார்த்துருப்பாங்க, சர்ச் பண்ணிருப்பாங்க. நம்ம போகிற டைம் வந்துச்சு, ஸோ போனோம். ஆமாம், வண்டி இல்லை முன்னாடியே போலாம். உங்களே இப்பதான் முத முத தங்க வாங்குறோம். வருஷத்துக்கு குறுக்கிட்ட சிக்கிறானா சாமி? வளையல் வளையல் பாக்கணும். என்ன ஒரு ஒரு 50,000 1 lakh உள்ள ஆயிடாது. பைத்தியமாயவே, ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா? காட்டுங்க. நான் இப்பதான் மொத்த முதல் தங்கு முடிச்சுக்குங்க. தங்கம் மொத முதல் இப்பதான் வாங்குறோம் நாங்க. அதனால சரி வீடியோ எடுத்து வைப்போம் அப்படின்னு என்ன. நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறேன் தான். ஒரு பெயிண்டர் மாதிரி ஒரு ஆளுங்களை எப்படி நீங்க வந்து மதிக்கிறீங்க, மதிச்சு காட்டுறீங்களா? 6 lakhs மாதிரி பர்ச்சேஸ் பண்றாங்க. நீங்க ட்ரீட் பண்ற விதமே எனக்கு உள்ளே விட மாட்டாங்க. செக்யூரிட்டி செக்யூரிட்டி உள்ள விட மாட்டாங்க. பட் அதை விட்டீங்க, நீங்களும் ட்ரீட் பண்றீங்க. நாட்டின்10 bangles cost around 7 lakhs. ஸோ இப்போ நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம். நம்ம வாங்கின நகைக்கு பேமெண்ட் பண்ணிட்டு கிளம்ப விட்டுருக்கோம். ஓகே, ஒரு சாதாரண ஒருத்தர் மாதிரி வந்தோம், பட் தி ரெஸ்பெக்டர்ஸ். ஸோ ஆல் குட் ஹியர். ஸோ நெக்ஸ்ட் டைம் வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். டில் தென் சி யூ. பை பை. குட் நைட்.